சடலத்தை இலங்கை கொண்டு வருவதற்கு அந்த குடும்பத்தார் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதற்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தியூப் தமிழ் தமிழ் கோடி உடனடியாக அவர்களிடம் நேரடியாக சென்று அவர்களின் துயரத்தை வெளியிட்டிருந்தது. எனவே சிலர் அவர்களுக்கு உதவி செய்து தற்பொழுது போதுமான நிதி அவர்களுக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இன்னும் சில நாட்களில் இந்த சடலம் இலங்கைக்கு வரும் என அவர்களது உறவினர்களால் கூறப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வியட்நாமில் இருக்கின்ற 303 அகதிகளில் இருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சி செய்திருந்தனர். இந்த நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனளித்து தப்பித்து விட்டார், ஒருவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டார். இந்த நிலையில் அந்த சடலத்தை இலங்கை கொண்டு வருவதற்கு 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாக கூறப்பட்டது. சில அரசியல்வாதிகளும் தாங்கள் கொண்டு வந்து தருவதாக உறுதியளித்து இறுதி நேரத்தில் கைகழுவி விட்டார்கள். அதனைத் தொடர்ந்து கனடாவைச் சேர்ந்த பலர் ஒன்றிணைந்து சுமார் 10 லட்சம் ரூபாயை கொடுத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு சில அமைப்புகளும் 1 லட்சம் 2 லட்சம் என்ற அடிப்படையில் நிதியை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த நிதி போதுமானதாக இல்லை. இதனைத் தொடர்ந்துதான் தமிழ் கொடி நேரடியாக அவர்களது வீட்டுக்கு சென்று அவர்களது துயரத்தை வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து எமக்கு பல வருடங்களாக அனைத்து துயரங்களையும் ஈழத்து தமிழர்களின் துயரங்களை துடைக்க உறுதுணையாக இருக்கின்ற புடம்பே தமிழர்கள் இதற்கும் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு போதுமான நிதியை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவரது குடும்பத்தினர் தற்பொழுது தங்களுக்கு போதுமான நிதி கிடைத்து விட்டதாகவும் குறித்த சடலத்தை இலங்கை கொண்டு வருவதற்காக அந்த நிதியினை செலுத்தி விட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் சில நாட்களிலே இந்த குறித்த சடலம் இலங்கைக்கு வரும் என அவர்களால் கூறப்படுகின்றது. உண்மையில் இங்கிருந்து சென்று பல கனவுகளுடன் அங்கு பயணித்த ஒருவர் இந்த சடலமாக இலங்கைக்கு வருகின்றார். இது தவிர இன்னும் பலர் அடுத்த கட்டமாக இத்தாலிக்கு அடுத்து செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள். அது தவிர மற்றும் பல பயணங்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இதை பார்த்தாவது இனி திருந்துங்கள், சரியான முறையில் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதுதான் உங்கள் உயிருக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். எனவே புரிந்து கொண்டு நடப்பீர்கள் என நம்புகின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சரியகாந்தன்.